பிரசங்கி 8 அதிகாரம். ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே இல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்.